நான்காம் வகுப்பு பாடம் மூன்று கட்டகம் மூன்று வேலை மற்றும் ஆற்றல் அனைவருக்கும் வணக்கம் வேலை மற்றும் ஆற்றல் என்ற இந்த கட்டகத்தில் ஆகா அறிவியல் உட்பட நான்கு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த செயல்பாடுகளை எப்படி கொண்டு போலாம்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க ஆகா அறிவியல் ஆசிரியர் விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியின் உதவியுடன் பலூன் அமைப்பினை செஞ்சு கொண்டு வரணும் இந்த அமைப்பை மாணவர்களிடம் கொடுத்து அந்த ஸ்கெட்சு பேனாவின் வாய்ப்பகுதி வழியாக பலூனை ஊத சொல்லணும் காற்று வெளியேறாதவாறு பேனாவின் மேல இறுக பிடிச்சுக்கணும் இந்த அமைப்பை ஒரு வழுவழுப்பான தளத்தில் வச்சு கையை எடுக்க சொல்லி நிகழ்வதை உற்று நோக்க சொல்லணும் மாணவர்களின் பதிலுக்கு பின் சீடியுடன் கூடிய அமைப்பானது அங்கும் இங்கும் நகர்வதற்கான காரணங்களை விளக்கணும் அதாவது பலூனில் உள்ள காற்றானது சீடியின் அடிப்பகுதி வழியே விசையுடன் வெளியேறும்போது இந்த அமைப்பானது நகர்கிறது என்று சொல்லணும் இறுதியா கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பணியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் இந்த ஆக அறிவியல் செயல்பாட்டின் போது பதாகைகளை உரிய நேரத்தில் உயர்த்தி காட்ட மறக்கக்கூடாது செயல்பாடு பதினொன்று விளையாடுவோம் விசையின் பயனறிவோம் விளையாட்டின் மூலம் வேலை மற்றும் விசையைப் பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் மாணவர்களிடம் பந்தை கொடுத்து எதிரில் வரையப்பட்ட கோட்டினை தாண்டி எரிய செய்யணும் ஆசிரியரும் பந்தினை மாணவர்களோடு சேர்ந்து எரியணும் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு விசையினால் வேலை நடைபெறுகிறது என்ற பதில் வரும் வரை உரையாடணும் பின்னர் மாணவர்களை இரு குழுக்களாக பிரித்து விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் காணொலியை பார்க்க சொல்லணும் அதில் வேலை நடைபெறும் இடம் மற்றும் நடைபெறாத இடத்தை கண்டுபிடிச்சு சரியாக கூறும் குழுவினரை பாராட்டனும் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு மாணவர்கள் ஆற்றல் என பதிலளிக்கும் வகையில் கலந்துரையாடனும் தொடர்ந்து வேலை செய்ய தேவைப்படும் திறனே ஆற்றல் என கூறி காணொளியின் இரண்டாவது பகுதியை காண செய்யணும் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு மாணவர்களின் பதில்களை பெற்ற பின் ஆற்றலின் வகைகளை அறிமுகப்படுத்தணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவை கேட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும் காணொலியைக் காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக்கணும் செயல்பாடு பனிரண்டு வளங்களை அறிவோம் நாம் சென்ற பாடவேளை இறுதியில மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் ஆசிரியர் மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் முதல் குழுவினரிடம் மாதிரி காற்றாலையைக் கொடுத்து காற்றை ஊதி விசிறியை சுழல செய்து காற்றாலை ஏங்கி பல்ப் எரிவதை உற்றுநோக்க செய்யணும் இரண்டாவது குழு கிட்ட சூரிய தகடுடன் கூடிய பல்பை கொடுத்து அதை சூரிய ஒளியில் காட்டச் சொல்லணும் அந்த பல்ப் எறிவதை உற்றுநோக்க சொல்லணும் பின்னர் மாணவர்களிடம் கட்டகத்தில் உள்ள வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடிய பின் காற்று மற்றும் சூரிய ஒளி ஆகியவை புதுப்பிக்க இயலும் வளங்கள் என்பதை விளக்கணும் தொடர்ந்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை காண்பித்து மீண்டும் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும் மாணவர்களின் பதில்களுக்குப் பின் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் எவை என்பதை விளக்கணும் இவற்றை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மாணவர்கள்கிட்ட கூறணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்குப் பகுதியில் கேட்கப்பட்ட வினாவை கேட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும் காணொலியை காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக்கலாம் செயல்பாடு பதிமூன்று எளிது எளிது வேலை எளிது நாம் சென்ற பாட வேலை இறுதியில மாணவர்களின் சிந்தனைக்குப் பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் ஆசிரியர் செயல்பாட்டிற்கு தேவையான பொருள்களை தயார் செய்து கொள்ளணும் மாணவர்களை குழுவிற்கு இருவர் வீதம் நான்கு குழுக்களாக பிரிக்கணும் முதல் குழுக்கிட்ட உள்ள நட்சத்திரங்களை கத்திரிக்கோளை பயன்படுத்தியும் மற்றொன்றை கத்திரிக்கோளை பயன்படுத்தாமலும் பிரித்தெடுக்க சொல்லணும் இதுபோல மற்ற குழு மாணவர்களையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எளிய இயந்திரத்தை பயன்படுத்தி ஒருவரையும் எளிய இயந்திரத்தை பயன்படுத்தாமல் மற்றொருவரையும் செய்ய வைக்கணும் மாணவர்கள் செயல்பாட்டை செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு குழுவாக தாங்கள் செய்த செயல்களில் எது கடினமாக இருந்தது எது எளிமையாக இருந்தது அதற்குரிய காரணம் என்ன என்பதை அனைவரின் முன்பாக வழங்க சொல்லணும் தொடர்ந்து இச்செயல்பாட்டில் வேலையை எளிதாக உதவிய கத்திரிக்கோல் எலுமிச்சை பிழியும் கருவி பாட்டில் மூடியிலுள்ள திருகு அமைப்பு சக்கரங்கள் ஆகியவற்றை எளிய இயந்திரங்கள் என்கிறோம் என கூறணும் மேலும் இச்செயல்பாட்டில் உள்ள வினாக்களைக் கேட்டு பதில்களை பெற்ற பின் கியூஆர் கோடில் உள்ள காணொலியை காமிக்கணும் இறுதியா எளிய இயந்திரங்களின் பயன்களை மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற சொல்லணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவை கேட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் காணொளியை காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக்கலாம் செயல்பாடு பதினான்கு நெம்புகோள்களை அறிவேன் முதலில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் மாணவர்களை மூன்று குழுவினராக பிரித்து கொள்ளலாம் முதல் குழுவினரை நெகிழி கத்திரிக்கோளை பயன்படுத்தி காகிதங்களில் உள்ள படங்களை வெட்டி எடுக்க சொல்லணும் இரண்டாவது குழுவை எலுமிச்சம் பழத்துண்டுகளை சாறு பிழியும் கருவை கொண்டு சாறு பிழிய செய்யணும் மூன்றாவது குழுவை கொடுக்கப்பட்ட கடலையை இடுக்கிக் கொண்டு ஒவ்வொன்றாய் எடுத்து அருகில் உள்ள குவளையில் வைக்க சொல்லணும் ஆசிரியர் தேவையான பொருள்களில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றையும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்ட படங்களையும் தயார் செய்து கொள்ளணும் மாணவர்களே மூன்று குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் செயல்பாட்டில் உள்ளவாறு பொருள்களின் தொகுப்பை கொடுக்கணும் அனைத்து மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் குழுக்களை மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பளிக்கணும் செயல்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு மாணவர்களின் பதில்களை பெற்று கியூஆர் கோடில் உள்ள காணொலியை காண செய்யணும் காணொலியின் மூலம் ஆதாரப்புள்ளி திறன் ஆகியவை பொருள்களில் அமையும் இடத்தின் அடிப்படையில் நெம்புக்கோள்களின் மூன்று வகைகளை விளக்கணும் பின்னர் கத்திரிக்கோளை மாணவர்களிடம் கொடுத்து ஆதார புள்ளி பலு மற்றும் திறன் எங்கே உள்ளது என கேட்கணும் மாணவர்களின் பதில்களுக்கு பின் ஆதாரப்புள்ளியானது பலுவுக்கும் திறனுக்கும் நடுவில் இருப்பதால் இது முதல் வகை நெம்புகோள் என்பதை விளக்கணும் இதேபோன்று இரண்டு மற்றும் மூன்றாம் வகை நெம்புகோள்களையும் கருவிகளையும் பயன்படுத்தி விளக்கி கூறணும் தொடர்ந்து ஆப்பிள் பழம் தின்றான் என ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி இதற்கும் நெம்புகோள்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்கணும் சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டி நெம்புகோள்களின் வகைகளை மனதில் நிலைநிறுத்த இது ஓர் எளிய குறிப்பு என கூறணும் இறுதியா நெம்புகோள்களின் வகைகளை மாணவர்களை கொண்டே தகுத்து கூற சொல்லணும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவைக் கேட்டு பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சியை செய்ய சொல்லணும் காணொளியைக் காட்ட இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக்கணும்